பண்டி எதுக்கு பண்டி இங்க எல்லாத்தையும் வர சொன்ன? என்னன்னு சொல்லாமலே நீ மட்டும் கூட்டிட்டு வந்துட்ட, என்னன்னு சொல்லு பண்டி. ஏ மிது, இப்போ வந்து நான் புதுசாக ஒரு கேம் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன், அதை நம்ம விளையாடலாமா? இன்ன வரையும் நம்ம விளையாண்டதில்லை. அதோட ரூல்ஸ் என்னன்ட்டு தசு உங்க எல்லாத்துக்குமே சொல்லுவா, எல்லாரும் கவனமாக கேட்டுக்கோங்கப்பா. ஏ ஃப்ரெண்ட்ஸ், அதோட ரூல்ஸ் என்னன்னா, நம்ம எல்லாமே வந்துட்டு சர்க்கிளா உட்காந்துக்கணும், ஓகேவா ரவுண்டா? அப்போ வந்துட்டு ஒரு துணியை வந்துட்டு ஒருத்தவங்க வந்து தூக்கி சுத்தி வரணும், அது வந்து அந்த துணி யார் பின்னாடி விழுகுதோ அவங்க அவுட்டு, ஓகேவா? அவங்க திரும்பியும் வந்து மறுபடியும் எடுத்துட்டு ஆப்போனட்ல சுத்தி வந்து அந்த இடத்துல யார் ஃபர்ஸ்ட் உட்காரவங்களோ அவங்க வின்னு, யாருக்கு இடம் இல்லையோ அவங்க திரும்பியும் வந்து ரவுண்டா சுத்தி வந்து வேற யார் பின்னாடியாவது அந்த சீட்டை போடணும், சரியா? அவங்க வந்து திரும்பி எடுத்துட்டு போய் சுத்தணும். இதுதான் அந்த கேமோட ரூல்ஸ். வாங்க விளையாடலாம் எல்லாரும். ஏ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேமா? எனக்கு தெரியும், எங்கள் வீட்டு பக்கத்தில் சின்ன பசங்களாம் சேர்ந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க, நான் டெய்லி உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன், எனக்கும் விளையாடணும் தோணுமா? ஆனால் வந்துட்டு அவங்க சின்ன பிள்ளைங்களா, அவங்க கூட போயிட்டு விளையாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே நினச்சிட்டு நான் விட்டுருவேன். ஏ மித்து, ஃபஸ்ட்டு நீ தான் இங்கே பாரு, ஓ பின்னாடி தான் சீட்டு இருக்கு, நீ தான் வந்து இப்போ சுற்றி வந்து வேற யார் பின்னாடியாவது போடணும். யார் பின்னாடி போடலாம்? ஒரே குழப்பமா இருக்கே. சரி, இந்த தசு பின்னாடி போட்டுட்டு ஓடி உக்காந்துக்கலாம். அடி பாவி மித்து, என் பின்னாடியே போட்டுட்டு போயிட்டியே, போடி. நம்ம யார் பின்னாடி போடலாம்? யார் இந்த பப்ளு தான் வந்ததுலேருந்தே உக்காந்தே இருக்கான், அவன் பின்னாடி போட்டுட்டு ஓடிடலாம், அவன் நல்லா சுற்றி வந்துட்டு கிடக்கட்டும். நம்ம வந்து இந்த குன்சி பின்னாடி போட்டுடலாம் உடனே. ஏ குன்சி, இங்கே பாரு, ஓ பின்னாடி தான் போட்டிருக்கேன், நீ தான் வந்து இப்போ சுற்றி வரணும், ஓடு சீக்கிரமா. ஏ பப்ளுன்னா ஏன் பப்ளுன்னா ஏன் பின்னாடி போட்டிங்க? இங்கே பாருங்க, எனக்கு சுத்தவே முடியல என்னால் வர. சரி, நம்ம இந்த பண்டி அண்ணா கிட்ட போட்டுடலாம், அவன் தான் மாட்டுவான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளம்புறேன், எங்க அம்மா வந்து சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க. பாய் பாய், எல்லாரும் நீங்க எல்லாரும் விளையாண்டுட்டு இருங்க. ஏ பண்டி, நீ சரியாந்திர ஆள் தான் பண்டி, எங்களை நீ சும்மா இருந்தவங்க விளையாட்டு கூப்பிட்டு இப்ப நீ கிளம்புறன்னு சொல்லிட்டு ஒன் வந்ததும் போ பண்டி, இப்பெல்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சோம், நாங்க வந்த பிறகு எங்க தப்பு தான் பண்டி? ஏ மித்து, அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, எங்கள் அம்மா வர சீக்கிரமாக வர சொல்லியிருந்தாங்க, அதனால தான் நான் போகிறேன், வேறு எதுவும் இல்லை, நீங்கள் ஏதோ நினச்சிக்காதீங்கப்பா. ஏ பண்டி, நீ இனிமேல் எங்களை ஏதாவது விளையாட்டுக்கு கூப்பிட, அப்புறம் பாரு, உன் கூட விளையாடவே வரமாட்டோம், ஓவராக பண்ணுற பண்டி, இப்போ பண்டி ஓடி நூலுங்க. ஏ வா மித்து, நம்ம போகலாம், இங்கே இருக்க வேணாவா கிளம்பலாம். ஏ பண்டி, ஒன்னால தான் மித்துவும் பொம்மையும் குவிச்சிட்டு போயிட்டாங்க, ஏன் எப்படி பண்ணுற? விளையாட்டுக்கு கூப்பிட்டா ஒழுங்கா விளையாடணும், இப்ப பாதிலே போறேன்னு சொல்றப்போ. ஏ டூலியா, அவங்க ஒன்றும் குழிச்சிட்டுலாம் போல, சரியா? நீ வந்துட்டு சண்டையை பெருசாக்காத, சும்மா போயிருக்காங்க, நான் பாத்துக்கிறாதெல்லாம், நீ உன் வேலைய பாரு. ஏ குன்சி, வா போலாம். நாங்க வீட்டுக்கு போறோம், நாங்க வீட்டுக்கு போறோம், நாங்கெல்லாம் வீட்டுக்கு போறோமே. இந்த பண்டையும் குன்சியும் எங்கே தான் போச்சுன்னே தெரியல, இவ்வளோ நேரம் ஆளை காணும், சீக்கிரமாக வர சொல்லியும் வராதுங்க, எங்கேயாவது விளையாடுறன்னு தான் சுற்றிட்டு இருக்கோம், இதுங்களாம் பிள்ளைங்களே இல்லைப்போ. என்னம்மா, எங்கள் ரெண்டு பேத்தையும் ரொம்ப கொஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, கேட்டது எங்களுக்கு நல்லா. ஏ பண்டி குன்சி, எங்கே போனீங்க ரெண்டு பேரும்? நான் உங்களை எப்போ வர சொன்னேன்? நீங்கள் இவ்வளோ நேரம் எங்கே தான் போய் சுற்றிட்டு வருவீங்களா? என் பேச்சுக்கு ஒரு மரியாதையே கிடைக்காது. அம்மா, நாங்கள் வரலான்னு தான் கிளம்பணும், ஆனால் இந்த பண்டி என்னதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு ஏதோ கேம் விளையாடுறேன்னு சொல்லிட்டு அவங்களையும் ஏமாத்திட்டு இப்போ ஓடியாந்துட்டான் தெரியுமா? அவங்க வேற கோச்சிட்டு போயிட்டாங்க. குன்சியம்மா, அவனை பற்றி உனக்கு இப்போ தான் தெரியுமா? அவன் எப்பவுமே அப்படி தான். என்ன பண்ணுறது, நீங்கள் எல்லாருமே அப்படி தான் இருக்கீங்க. சரி, அதை விடு, அம்மா உங்களுக்கு ஒன்று வச்சிருக்க, எடுத்துட்டு வரேன். என்னதுமா, எப்பவுமே இந்த டைம்ல நீங்கள் காஃபி தானே கொடுப்பீங்க, வேற என்ன கொடுக்க போறீங்க சொல்லுங்கம்மா சீக்கிரம். அதெல்லாம் சொல்ல முடியாது, நான் ஒன்று புதுசாக போட்டிருக்கேன், சரியா? அதை எடுத்துகிட்டு வரேன், குடிச்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அம்மா, இது என்னதுமா, கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது, என்னன்னு சொல்லுங்கம்மா. ஏ குன்சி, அம்மாவோட காஃபி பாத்தியா? இன்றைக்கி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, பாத்தியா? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீ கவனிச்சியா என்ன? அம்மா கிட்டே கேட்கலாம், வா, என்ன போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வா கேட்கலாம். மா, இன்னைக்கு காஃபி சூப்பராக இருந்துச்சுமா, என்னம்மா போட்டிங்க அதில்? நார்மலாக போடுற காஃபி மாதிரி இல்லையே, இது வேறு டேஸ்ட்டில் இருந்துச்சுமா, நல்லா இருந்துச்சு, ஆனால் அதில் என்னம்மா போட்டிங்க சொல்லுங்கள். பண்டி, இங்கே பாரு பூஸ்ட்டு, இதுதான் வந்து இன்றைக்கி நான் காஃபியில் போட்டேன், நல்லாயிருக்கா? பக்கத்து வீட்டில் பசங்க குடிச்சிட்டு இருந்தாங்களா, அதனால தான் உங்களுக்கும் கொடுக்கலான்னு நான் வாங்கிட்டு வந்து போட்டேன், நல்லா இருக்குல்ல, அதனால தான் கொடுத்தேன்.
ஆஹா, நிறையா பூஸ்ட் வச்சுருக்காங்க அம்மா. இதை எல்லாத்தையும் நம்மளே தின்னா எப்படி இருக்கும்? சரி அம்மா, எங்கேயாவது போகட்டும், எடுத்து காட்டிடலாம். சரி பசங்களா, நான் வந்து வயலுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏதோ ஹோம்ஒர்க் இருக்குது எழுதணும்னு சொன்னீங்களா, ரெண்டு பேரும் உக்காந்து எழுதுங்க, சும்மா விளையாண்டுக்கிட்டே இருக்காதீங்க, சரியா? ஓகேம்மா, பாய். பாய்மா, போயிட்டு வாங்க. ஏ குன்சி, உனக்கு தானே அதிகமாக ஹோம்ஒர்க் இருக்குது எழுதணும்னு சொல்லிட்டு இருந்தேன். நீ எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டுரு, நான் போயிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன், ஓகே? அப்பாடி, குன்சிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. ஆஹா, அம்மா இங்கே தான் எல்லா பூஸ்ட்டும் வச்சுருக்காங்களா? நான் கூட ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிறதுன்னு நினச்சேன். நல்ல வேலை கிட்டேயே வச்சுருக்காங்க. சரி, எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு எடுத்து விட்டு கட்டுவோம். இந்த குன்சி வேற வந்து பார்த்துட்டானா அவ்வளோதான் அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருப்போம். இது என்ன, இந்த பாக்கெட்டை பிரிக்கவே கஷ்டமாக இருக்குது. அப்பாடி, ஒரு வழியாக பிரித்தாச்சு. ஆ, சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சரி, எல்லாத்தையும் சீக்கிரமாக காலி பண்ணிவிட்டு ஓடிடலாம் வெளியே. ஐயோ, எல்லா பாக்கெட்டும் காலி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, அம்மா கிட்ட மாட்டாமல் நம்ம ஓடி முன்னாடியே வெளியே உக்காந்துக்கலாம், படிக்கிற மாதிரி சீனை போடலாம். என்ன பந்தி அண்ணா, ஏப்பெல்லாம் சும்மா பெருசாக இருக்கு வரும்போதே. பந்தி அண்ணா, என்ன இவ்வளோ நேரமாக தண்ணி குடிச்சிங்க? எப்படியா ஒரு ரெண்டு குடத்தை காலி பண்ணியிருப்பீங்க போலயே. ஏ குன்சி, அப்போ நீ எழுதல, நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ உன் கீழே உட்காந்து வாட்ச் பண்ணிட்டுருக்க. இங்கே பாரு, உன் பேப்பர் வெறும் பேப்பராக இருக்கு, அம்மா கிட்ட மாட்ட போகிற. என்ன பசங்களா, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? என்ன அம்மா கிட்ட மாட்ட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ரெண்டு பேரும் எழுதலையா? என்ன வெறும் பேப்பரை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க சொல்லுங்கள். மா, ஒன்றும் இல்லைம்மா, நானும் அண்ணாவும் சும்மா பேசிகிட்டு இருந்தோம்மா, நீங்கள் வேறு வந்துடுவீங்க. சரி சரி, ரெண்டு பேரும் உட்காந்து படிங்க, இல்லைனா எழுதுங்க, நான் போயிட்டு உள்ள வேலையெல்லாம் பார்க்குறேன், ஓகேவா? ஐயோ அம்மா, வயிறு வலிக்குதுமா. அம்மா, எனக்கு என்னமோ பண்ணுது. வாங்கம்மா, எங்க இருக்கீங்க அம்மா? அம்மா, அம்மா இங்க வாங்க, இங்க பாருங்க, பந்தி எனக்கு என்னமோ ஆயிடுச்சு, அழுதுட்டே இருக்காங்க, வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு. அம்மா சீக்கிரமா வெளியே வாங்கம்மா. ஏ பிள்ளைங்களா, என்னப்பா ஆச்சு? ஏன் எல்லாரும் ரெண்டு பேரும் ரொம்ப கத்திட்டு இருக்கீங்க? எனக்கு பின்னாடி வாசலுக்கு கேட்குது. என்னாச்சு பண்டி, நல்லா தானே இருந்த இப்போ உள்ளே போகும்போது? என்னாச்சு உடனே சொல்லு பண்டி. பண்டி கண்ணு, என்னப்பா ஆச்சு உனக்கு? புள்ள தவுண்டு கிடக்குதே, அச்சோ. இப்போ உள்ளே போகும்போது நல்லா தான் இருந்தது புள்ள, இப்போ என்னாச்சுன்னு தெரியல, சொல்லுப்பா பண்டி. அம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேம்மா, என்னை திட்டாதீங்கம்மா. அதனால தான்மா எனக்கு வயிறு வலிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்ணி சொல்கிற, தப்பு பண்ணிட்டியா? என்ன தப்பு பண்ண, இங்கே உட்காந்து படிச்சுட்டு தான் இருந்த, வேற ஏதாவது பண்ணியா என்ன, சொல்லுப்பா. ஆமாம்மா. அம்மா, நீங்கள் பூஸ்ட் உள்ளே வச்சுட்டு வயலுக்கு போயிருந்தீங்கல்ல, நான் அந்த பூஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டேம்மா, அதனால தான் எனக்கு வயிறு வலிக்குதுன்னு நான் நினைக்கிறேம்மா. சாரிம்மா, என்னை அடிக்காதீங்கம்மா, ப்ளீஸ்மா. ஏ அண்ணா, நீ இதுக்கு தான் வந்து தண்ணி குடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ரொம்ப நேரம் ஆளே காணுமா? நான் அப்பவே நினைச்சேன் இதுல ஏதோ இருக்குன்ட்டு. அட கடவுளே, ஏன் பண்ணி இப்படி பண்ண? உங்க ரெண்டு பேத்துக்கும் கொடுக்க தானே நான் வாங்கி வச்சிருந்தேன். இப்படி ஒரே முட்டா சாப்பிட்டுட்டியே, வயிறு என்னத்துக்கு ஆகுறதுப்பா? இப்படி பண்ணக்கூடாது, அதனாலதான் இப்போ உனக்கு வயிறு வலி வந்துருச்சு. ஒரு பொருளை அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாது, தெரியுமா என்ன உனக்கு? இதுக்கு தாப்பா பண்டி ஒரு திருக்குறளை திருவள்ளுவர் சொல்லி வச்சிருக்காரு. அது என்னன்னா, பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றா நீடி வாழ்வார். இதோட பொருள் என்னன்னா, மெய்வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளின் வழியாக பிறக்கும் பேராசைகளை அழிக்க வேண்டும். பண்டி, இப்போ வந்துட்டு உன்னை பெரிய பாடம் கற்றுருப்ப, சரியா? இனிமே வந்துட்டு இந்த தப்பை நீ இனிமே எப்பவுமே பண்ணக்கூடாது, ஓகேவா? நல்ல பிள்ளையாக இருந்துக்கணும். இன்னும் இது போன்ற திருக்குறள் வீடியோ நீங்கள் பார்க்கணுமா, மிதுபண்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.